டஸ்டின்னு ஒருத்தன் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு கிட்ட வந்து, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு அவகிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அவளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கான். அவளும் அவன் பேசுறதுலயோ அவன் பண்றதுலயோ இம்ப்ரெஸ் ஆகி அவளோட போன் நம்பர் கொடுத்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்பதான் டஸ்டின் பாக்குறான் இந்த பொண்ணு ஒரு ஹேண்டிகேப்னு, அதனால அவ கொடுத்த நம்பரை பார்க்காம கீழே போட்டுறான். இப்படியே ரொம்ப நாள் போகுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பணக்கார வீட்டுல டிரைவரா ஜாயின் பண்றான். அப்பதான் அவனுக்கு தெரியுது அது அந்த பொண்ணோட வீடுன்னு. அப்ப அந்த பொண்ணோட அப்பா இவன் தான் அவனோட நியூ டிரைவர்னு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அவளும் அவனை தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு அவன் கூட கார்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கா. அப்ப டஸ்டின் அவகிட்ட, நீங்க கொடுத்த நம்பரை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றான். அதுக்காக இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றான். இவன் சொல்றதை கேட்கிற டஸ்டினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவ ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிடறா. ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியே வரும்போது டஸ்டின் அவளுக்காக ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கான். ஆனா அந்த ஐஸ்கிரீம் அவளோட ட்ரெஸ்ல உருகி ஊத்தி இருக்கு. இதனால அவன் அவகிட்ட சாரி கேட்கிறான். ஆனா இவன் பண்றதை நினைச்சு அவ சிரிக்கிறா. அன்னைக்கு ஈவினிங் அவளோட அப்பா உனக்கு இந்த டிரைவர் ஓகேவான்னு கேக்குறாரு. அதுக்காக எனக்கு ஓகே தான் சொல்றா. இதை கேட்கிற அவளோட அப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிறாரு. ஏன்னா இவ ஒரு டிரைவர் கூட ஒரு நாளைக்கு மேல வச்சிருக்க மாட்டான். ஆனா இவ இப்ப ஓகேன்னு சொன்னதுனால இவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் அவளை பொண்ணு பார்க்க பல மாதிரி ஒருத்தன் வரான். இதை பாக்குற டஸ்டின் அவகிட்ட பேசலான்னு வரான். அப்போ டஸ்டினை பார்த்தவ பொண்ணு பார்க்க வந்தவன ஓகே சொல்லிடுறா. இது டஸ்டினுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அவளை ட்ரீட்மெண்ட் கூட்டும் போகும்போது எதுக்கு அவனுக்கு ஓகே சொன்னு கேக்குறா. அதுக்காக இது என்னோட லைஃப் நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கு ஃபீல் பண்றன்னு சொல்றா. அன்னைக்கு ரெண்டு பேரும் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஓபன் தியேட்டருக்கு போயிட்டு மூவி பாக்குறாங்க. அப்படி நைட் ஃபுல்லா நிறைய பிளேஸுக்கு போயிட்டு ஊரை சுத்திட்டு மார்னிங் அவளை வீட்டுல டிராப் பண்ணும்போது அவளுக்கு அவன் மேல அந்த கோவம் எல்லாம் போய் அவனை புடிச்சிருது. அப்போ ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பாக்குற அவளோட அப்பா ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. அப்போ சடனாவ டஸ்டின் அடிச்சுட்டு என்ன கீழே விடுன்னு சொல்லிடுறா. இப்படியே ஈவினிங் ஆகுது. அப்போ அந்த பொண்ணு பார்க்க வந்தவன் அவனோட அம்மா அப்பா கூட அவளை பார்க்க வந்திருக்கான். அப்ப டஸ்டின் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து எப்படி இம்ப்ரெஸ் பண்ணனும் அதே மாதிரி வந்து அவகிட்ட பேசி அவளுக்கு ப்ரொபோஸ் பண்றான். அவளும் உடனே ஓகே பண்றா. அதனால ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இதை பாக்குற அவளோட அப்பா ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு.